Hello friends, welcome to Star Online Channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல வந்து நீங்க ஆன்லைன்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணியிருந்தா அந்த அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் எப்படி நம்ம மொபைல் மூலமா ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஐபிபிபி மொபைல் பேங்கிங் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐபிபிபி மொபைல் பேங்கிங் லாகின் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லாகின் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த லாகின் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதில் வந்து உங்களோட டீட்டெயில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர் கஸ்டமர் ஐடி ரெண்டுமே வந்து நீங்கள் ஆன்லைனில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்னு வரும்போது அதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் கஸ்டமர் ஐடி ரெண்டுமே வந்திருக்கும். ஸோ அதில் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்க சொன்னேன். ஸோ அந்த ரெண்டையும் வந்து அக்கௌண்ட் நம்பர் அண்ட் கஸ்டமர் ஐடி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கொடுத்த மொபைல் நம்பரை அடுத்ததாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எப்போவும் ஓப்பன் பண்ணுறதுக்கு எம்பின் செட் பண்ண வேண்டியிருக்கும். எம்பின் வந்து 4 டிஜிட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட 4 டிஜிட் எம்பினை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. திரும்ப ரீஎன்டர் எம்பின் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா எப்பவுமே வந்து இந்த எம்பின் போட்டு தான் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மறக்காத இருக்க மாதிரி உங்கள் ஒரு நம்பரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கீழே செட் எம்பின் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செட் எம்பின் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், அந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்ததும் அடுத்த பேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த லாகின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்து நம்ம வந்து ஒரு எம்பின் 4 டிஜிட் எம்பின் செட் பண்ணியிருப்போம், அந்த 4 டிஜிட் எம்பினை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுமே வந்து உங்களுக்கு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பேபிள் பண்ணுறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து மொபைல் பேங்கிங் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து மொபைல் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரிமோ. தேங்க்யூ.